தற்போது வந்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை மேல அனுப்பானடி சாலையின் நடுவே 15 அடிக்கு மேல் ஏற்பட்டிருக்கக்கூடிய திடீர் பள்ளத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்டாலின் தற்போது நம்முடன் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், அங்கு நிலவரம் என்ன? கண்டிப்பா விஷ்ணு, அதாவது மதுரையில் இருக்கக்கூடிய மேல் அனுப்பானடி பகுதியில் தீயணைப்பு நிலையம் அருகே செல்லக்கூடிய ஒரு பிரதான சாலையில் இன்று காலை திடீரென ஒரு மெகா பள்ளம் உருவாகியிருக்கிறது. 15 அடி அகலத்திற்கு அந்த பள்ளம் ஏற்பட்ட நிலையில் தற்போது மாநகராட்சி அதிகாரிகள் அங்கு வந்திருக்கிறார்கள். காலை நேரம் என்பதால், வழக்கமான பிரதான சாலை என்பதால், வாகன ஓட்டிகள் அவ்வழியாக செல்லும் பொழுது குழி இருப்பது தெரியாமல் உள்ளே விழக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தற்பொழுது அங்கு மாநகராட்சி அதிகாரிகள் புக்ல இயந்திரத்தை கொண்டு வந்து அதை சரி செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சாலையின் நடுவே அந்த குறுக்கு பகுதியில் கழிவு நீர் மற்றும் குடிநீர் இணைப்புகள் சென்று கொண்டிருக்கிறது. அவற்றில் உறைப்பு ஏற்படும் போது இது போன்ற பள்ளங்கள் மதுரை மாநகராட்சியில் அடிக்கடி ஏற்படுவதும், அதன் பின்பாக அந்த பகுதியை தோண்டி அதை சரி செய்யக்கூடியதும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. முறையான குடிநீர் குழாய்களுடைய பராமரிப்பும், அதே போல கழிவுநீர் குழாய்களுடைய பராமரிப்பும் முறையாக மேற்கொள்ளப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்து வருகிறது மதுரையில். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இதுபோன்று அடிக்கடி சாலைகள் விரிசல் ஏற்படுவதும், குழி ஏற்படுவதும், புதைந்து போவதுமான சம்பவங்கள் அடுத்தடுத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சம்பந்தப்பட்ட இந்த பகுதியிலேயே இது போன்ற சம்பவம் நடைபெறுவது இது 3வது முறை என அப்பகுதியினர் குற்றம் சாட்டுகிறார்கள். எனவே முறையாக பெரு விபத்து ஏற்படுவதற்கு முன்பாக மதுரையில் இருக்கக்கூடிய அந்த குடிநீர் குழாய்கள் இணைப்புகளாக இருந்தாலும் சரி, பாதாளச்சாக்கள் இணைப்புகளாக இருந்தாலும் சரி, அவற்றை முறையாக பராமரிப்பதற்கு மதுரை மாநகராட்சி நிர்வாகம் முன்வர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. விஷ்ணு, நன்றி ஸ்டாலின் உங்களுடைய தகவல்களுக்கு. தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்நாட்டின் ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் உள்ளிட்ட வலைதள பக்கங்களை பார்க்கவும்.